வணக்கம் நண்பர்களே, ஆட்டோமொபைல் 360 சேனலில் உங்களை வரவேற்க நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஏஹெச்ஓ ஆட்டோ ஹெட் லைட் ஆன், இந்த சிஸ்டம் எதுக்குங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குலாம் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குற இப்போ இந்த இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏஹெச்ஓங்க சிஸ்டம் ஆட்டோ ஹெட் லைட் ஆன். இந்த சிஸ்டம் வந்து BS4 வண்டியில், டூ வீலரில் BS4 April 1, 2017 மூலம் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட அனைத்து டூ வீலர்லேயும் ஹெட்லைன் வந்து எப்போதும் ஆனில் இருக்கிற மாதிரி தயாரித்து கொடுத்தாங்க. அப்படி ஆனில் இருக்கும்போது ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து இதில் வராது. அதுக்கு பதிலாக பாசிங் லைட்டோட லோ ஃபீம் கை ஃபீம் இந்த லைட்டை வந்து கொடுத்துருந்தாங்க. ஆன் ஆஃப் சுவிட்ச் கண்ட்ரோலை வந்து கட் பண்ணிட்டாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பகல் நேரத்தில் சூரியன் நன்றாக பிரகாசமாக இருக்கும்போது ஹெட்லைட்டை எரிய வைத்து எதிரில் வரும் வாகனத்தை கண்டறிந்து விபத்தை தடுப்பதற்காக இந்த சிஸ்டம் வந்து கொடுத்தாங்க. இது வந்து என்னென்னா, ஒரு ஆக்சிடெண்ட்டை தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. மேலும் அந்திய விடியற்காலம், அதாவது காலையில் 6 மணிக்கு போல் மேகங்கள் அதிகமாக இருக்கும்போதோ இல்லை புகைமூட்டமாக இருக்கும்போதோ வீட்டில் வர டூ வீலர் வந்து கார்களுக்கு தெரியாமல் இருக்குது. காரில் வரவங்களுக்கு தெரியாது, தெரியும் பட் அந்த விசுவலேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுனால புகைமூட்டத்தில் டூ வீலர் வரதாங்க தெரியாதுங்கிறதுனால ஆக்சிடெண்ட் நடக்குது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக இந்த ஏஹெச்ஓங்கிறது வந்து சிஸ்டம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10-20 வருஷத்துக்கு முன்பே ஐரோப்பா கண்டம், அமெரிக்கா கண்டதெல்லாம் இந்த சிஸ்டம் வந்து கட்டாயப்படுத்திட்டாங்க. இந்தியாவில் இல்லாமல் இருந்துச்சு. இந்தியாவில் இப்போ ரீசெண்டாக 2017 கொண்டு வந்திருக்காங்க. கனடாவில் கூட இந்த மாதிரி இந்த லைட் ஆன் ஆகும், ஆன் சுவிட்ச் வந்து எப்போதும் ஹெட்லைட் வந்து ரன்னிங்கிலே இருக்கிறதுனால 70% அளவு விபத்து வந்து குறைஞ்சிருக்கதா ஒரு ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதே பொறுத்தவரையில் இந்த ஏஹெச் சிஸ்டத்துக்கு பதிலாக நம்ம இந்தியாவில் ஒரு சில மோட்டார் சைக்கிள் கம்பெனி வந்து பஜாஜ், டிவிஎஸ், கேடிஎம் போன்றவங்க என்னென்னா DRL டே டைம் ரன்னிங் லைட், இந்த லைட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு போல் ஹெட்லைட்டுக்கு வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு நல்ல சிஸ்டம் தான். நமக்கு தேவை ஏத்தல வர வாகன ஓட்டிகளுக்கு நம்ம பைக் போகிறது தெரியணும், அதுக்கு என்ன உண்டோ அதை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். இதை மற்ற பைக்குகளும் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். ஹீரோ மற்றும் ஹோண்டா இந்த கம்பெனிக்காரங்களும் இதை ஃபாலோ பண்ணணும். இந்த DRL லைட்டு கொடுத்துருக்கோம், அதுமாதிரி ஹெட்லைட் ஆன் சுவிட்ச், இதை வந்து டைரெக்டாக பேட்டரி கனெக்ஷன் கொடுத்துருக்கறதுனால பேட்டரிக்கு பாதிப்பு வரும்னா கண்டிப்பாக பாதிப்பு வரும். பேட்டரிக்கு வந்து பாதிப்பு, பேட்டரிக்கு கொஞ்சம் கஷ்டப்பட தான் செய்யும். அதுக்கு போல் நவீன தொழில்நுட்பங்களுடன் மேம்படுத்தப்பட்டு மின்மாட்சியை வந்து பேட்டரியில் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதனால் பேட்டரி பேக்கப் வந்து கொஞ்சம் இறங்காது, ஓரளவு நல்லா ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு ஒத்துழைக்கும். இந்த ஆட்டோ ஹெட்லைட்டுங்கிறது இப்போ வர BS4 BS6 எல்லா வண்டிக்குமே இந்த சிஸ்டம் வந்து இப்போ வர ரன்னிங்கில் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இதோட மெயின் ரீசன் ஆக்சிடெண்ட்டை குறைக்கிறதுக்கு. ஆட்டோமொபைல் சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள, மேலும் ஆட்டோமொபைல் சம்பந்தமான டெக்னிக்கல் செய்திகளையும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனை வரும். நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.